அரப்பூர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காஃபி வித் எம்எல்ஏக்கள் என்ற உரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரப்பூர் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன், பொருளாளர் நக்கீரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மக்கள் நேரடியாக கேள்வி கேட்க வேண்டும் என்ற வகையில் காஃபி வித் எம்எல்ஏக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த 122 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட பங்கேற்கவில்லை. பறையாட்டத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் சமகால அரசியல் குறித்தும் அரசியல் விழிப்புணர்வு குறித்தும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார், டி எம் கிருஷ்ணா, நக்கீரன் உள்ளிட்டவர்கள் பேசினார்கள். அப்போது பேசிய டி எம் கிருஷ்ணா, இங்க வராத எம்எல்ஏக்கள் எல்லாருமே புறம்போக்குகள். புறம்போக்குன்றது ஒரு நல்ல வார்த்தை. நம்ம எல்லாருமே புறம்போக்குகள் தான். மக்களுக்கு எம்எல்ஏக்களை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு என்று பேசினார். இந்நிகழ்வில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். கல்வியாளர் வசந்தி தேவி, நடிகை மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ரோஹிணி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.